ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான கடையில் வாங்குற மாதிரியே ஆனியன் ரிங். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆனியன் ரிங்குக்கு நம்ம மாவு தயார் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மாவு மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. அப்புறம் கடைசியாக 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்து அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிறங்க. பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பச்சை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிறங்க. இப்போ நான் ஒரு ஹோலன் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹோலன் வெங்காயம் இல்லாட்டி சாதா வெங்காயம் கூட எடுத்துக்கிறலாம். நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கனகனமாக வெட்டிக்கிறோம். ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கனகனமாக வெட்டினாதான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணையில் நல்லா பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிடலாம். அப்புறம் கோட்டிங்காக நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இது வீட்டிலையே தயார் பண்ணது தான். பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி ரஸ்க்கு தூளோ கார்ன்ஃப்ளக்ஸும் நுணுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை இதை செஞ்சு வச்சிருந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கிறங்க. அப்புறம் அந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் ஈரக்கை போட்டுறாமல் வேற கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கிறங்க. இதே நீங்கள் ஈரக்கையை யூஸ் பண்ணீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து அடுத்த தடவைக்கு நீங்கள் போட முடியாது, ஒன்றோட ஒன்று ஒட்டி போயிடும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஆனியனையெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அதை மிதமான சூட்டில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம். 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தவனையும் எடுத்துக்கிற வேண்டியதுதான். அதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க. நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான ஆனியன் ரிங் தயாராகிருச்சு. அப்படியே கடையில் வாங்குறது மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாம்ஸ் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.